சரி, இப்ப புத்திங்கிறவங்க இந்த விசாரம் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஞானத்தை அடைய முடியும். கிடையாது. தூக்கம் மாதிரி இருக்கு பொருள், தான் என்ற ஆன்ம பொருள் தூக்கம் மாதிரி இருக்கு. ஆனா இங்க இது வந்து திடமாக உணர்ச்சி மயமாக இருக்கிறது. உணர்ச்சி இல்லாமல் இந்த நானுக்கு இருப்பு இல்லை. அதான் உயிர் உணர்ச்சியாவது ஏதாவது வச்சுக்குது, எதையாவது பிஸியா வச்சுக்கோங்க. பயத்தையாவது கொஞ்சம் வச்சுக்கலாம்பா, சந்தோஷம் தான் இல்லை, பயமாவது இருந்துட்டு சுகமான சுமைகள்ல எதையாவது அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அப்படின்னு எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது பேர் தான் அகந்தை. புரியுதுங்களா? ஏதோ ஒரு உணர்ச்சி எப்படியோ உயிர் பாதுகாப்ப நான் உடம்பா பிடிச்சிட்டு இருக்கு. அந்த உடம்புல இருந்து டிட்டாச் ஆயிரதான் நான் முதல் ஸ்டெப்பா வச்சுக்கோங்கன்றேன். நான் சொல்றது என்ன, இப்ப நீங்க எல்லாம் சாப்பிட போவீங்க, திருப்பி நம்ம அசம்பிள் ஆகும். இப்ப இந்த செகண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ள எண்ணங்கள் தான் ரெண்டுத்தையும் முடிச்சு போடுது. உள்ள இருக்கிற நான் பாவத்தையும் பொய் நான் பாவத்தையும் உடம்பையும் முடிச்சு போட்டு விஷயங்களா மாத்திரும். என்ன, போன தடவை வந்தோமே, இந்த தடவை வந்தோமே, போன தடவை வந்தவன், போனவன இந்த உடம்பை மாத்தி யோசனைகளை கொண்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரே பேச்சா இருக்கும். பல்ல கடிச்சுக்கிட்டு தாட்ஸ் வந்தாலே திங்கர் யாரு ஒத்துக்கோ, உனக்கு எல்லாம் திங்கிங் பண்றதெல்லாம் கிடையாதுன்னு இந்த உடம்பை பார்த்து நேரடியாக உள்ள பார்த்து உதிக்கிற எண்ணம் உதிக்கிற இடத்துல எண்ணுபவனா உடம்பை மாத்துற இடத்துல நீ எங்க வந்து யோசிக்க வந்த, நீ யார், நீ ஒரு நல்ல 70 வயசு 80 வயசு எல்லாம் பெரியவங்க உட்காந்து பேசிட்டு இருப்போம். 5 வயசு பையன் வந்து நீங்க எல்லாம் பண்றது சரியே இல்லை அப்படின்னு அவன் சொன்னா எப்படி இருக்கும், பாழாம 4 அரவு கொடுத்தான் போமா இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே உங்ககிட்ட எழுந்துக்கிற எந்த ஐடியாஸும் எப்பேற்பட்டதா இருக்கட்டும்ங்க, ஐயோ உயிர் விஷயம் இது நான் யோசிச்சு ஆகணும், யோசிக்காம நீ இரு இல்லாட்டி செத்துப்போ, அந்த அளவுக்கு இருங்க. இது பேர் பௌரோஷம்னு பேர். புரியுதா? இதுதான் உண்மையான தீர பார்வை. இந்த பார்வையை செட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த செகண்ட்ல இருந்து உடம்போட தசரதன்றது உடம்பு கிடையாது, திங்கரும் உடம்பு கிடையாது, ஃபீலரும் உடம்பு கிடையாது, காலத்துல இருப்பவனும் உடம்பு கிடையாது, உயிரே நீ கிடையாது, அப்புறமா தானே உடம்பு பயம். சோ அந்த உயிர் நான் கிடையாதுன்றத நேரடியாக பார்த்து பார்த்து அகந்ததான் உயிரா இருக்கு. உயிரா இருப்பது அகந்தை. அகந்த உயிரா எப்படி இருக்குன்னா உடம்பு உணர்ச்சி பிளஸ் எண்ணம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சாவரத்துக்கு கூட இங்க ஃபங்க் ஆகணும் மனம், தெரியுமா? முடியலப்பா அப்படின்னு அது விட்டு கொடுக்கணும், அப்புறமா தான் உயிரே போவோம். நிறைய கழவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நித்தியகண்டம் பூர்ணாயிசா இருப்பாங்க, தினம் தினம் ஆஸ்பத்திரிக்கு எப்பவும் எமர்ஜென்சி, ஆனா என்னைக்குமே செத்து போக மாட்டார். 10 வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு வீடே அல்லல கல்லால் போனா அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுவாங்க. காத்தால போன சாயந்தரம் போண்டா கேப்பாரு அவரு, அந்த ஹோட்டல் போண்டா சாம்பார் இல்லாமல் இருக்க மாட்டார். காத்தால போவாரு, அவரே பேதி ஆகும், கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. செத்தே போடுவார்ன்ற மாதிரி போய் அட்மிட் பண்ணுவாங்க. என்னால் முடியாது முடியாதுன்னு கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. அரை மணி நேரத்தில் ட்ரிப் சேர்த்து எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். மத்தியானம் தயிர் சாதம் சாப்பிடுவார். 3-4 மணிக்கு ஃபோன் வரும். ஏ வரும்போது அப்படியே போய் இதுலேருந்து போண்டா சாம்பார் வாங்கிட்டு வாங்க, இதே திருப்பி 4 நாள் இருப்பாங்க. பணம் நிறைய இருக்கு, தினம் தினம் இதே கதை. நான் வேற யாரையோ சொல்றேன், எங்கள் தாத்தாவையோ சொல்றேன். அவங்க ஒரு அவஸ்தை இருக்கும் போது இது அந்த அப்ளை பண்ற அந்த இது வர மாட்டேங்குது. எது அந்த அவஸ்தை இல்லைங்களா? அதான் நீங்க எப்பவுமே சகஜமாக்கிக்கோங்கன்றேன். நீங்க அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கு இதுக்கு திருப்பி இதுதான் அகந்தையோட சேலஞ்ச். இப்போ கிருஷ்ண வந்து நல்ல நாள்லயும் இருந்தார் கூட, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாதப்போ சின்ன வயசுல இருந்து கூடவே வளர்ந்தவர் தான் கிருஷ்ணன். ஏன் அப்ப யூஸ் பண்ணிக்கல, அதுதான் மறைப்பு. புரியுதுங்களா? இங்க வந்து நீங்க வந்து ஒரு செகண்ட் வந்து உங்களை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கூடாது. இந்த உயிரை விட பொய் வேற எதுவுமே இல்லை. என்ன ஏங்க, இந்த கேள்வி கேட்கும் போது தானங்க நீங்க ஃபுல்லா அலைவா இருக்கீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்களும் பேசாம இருந்தீங்க, நானும் பேசாம இருந்தேன். அப்ப எதுலயோ அது மேஞ்சிட்டு இருந்தது இல்லை, அப்ப எங்க போச்சு உயிர்? சோ போன தாட்டே உண்மை இல்லை, அடுத்த செகண்டும் உண்மை இல்லை, எல்லாமே அந்த தாட்டு ஃபீலிங்கு இதை வச்சுக்கிட்டு அந்த உடம்புல வந்து வந்துட்டு வாசம் பண்ணிட்டு போகுது. அதனால வந்து இந்த க்ஷணம் கூட உண்மை இல்லை. அதனால இந்த க்ஷணம் கூட உண்மை இல்லைன்னா அந்த உண்மை இல்லைன்றத வந்து நீங்க சர்வசகஜமா லீவே கொடுக்காம
கேஷுவலா பாத்துக்கிட்டே இருங்க. உங்களையே நீங்க சொல்லிங்க, உங்க பேரை சொல்லி நீங்களும் சொல்லுங்க, தசரதா யாருன்னு தெரியாது, பேசாத உணர்ச்சி மயமா இத பிடிச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத. இது கிடையாது முக்கியமா, இத கட் பண்ணீங்கன்னால பெரிய ரிலீஃபுங்க. பரபரக்கிற எண்ணத்துக்கு ஆட்பட மாட்டீங்க, ஆங்ஸைட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது, இது இமிடியட் ரிலீஃப். அப்புறம் சகஜமா ஆக்கி ஆக்கி நீங்க பார்க்கும்பொழுது என்ன ஆகணும், பொருள் வந்துடும். இது ரொம்ப இது கூட கிடையாது, பொருளை தெரிஞ்சிடும். அதாவது தூக்கம் மாதிரி இருப்பீங்க, இது என்னது இது அப்படின்னு பாப்பீங்க, இது என்னடா இது, ஒண்ணுமே இல்லாம இருக்கும் ஆனா இருக்குமே நல்லா இருக்குமே. இப்ப இவர் சொன்னார்ல, ஒரு செகண்ட் தான் கழிச்சுட்டு இருக்குன்னாருல்ல, இந்த அவரு சொன்னார்ல ஒரு செகண்ட் தான் அவ்வளவுதான், அப்படியே தேனை சேகரிக்கிற வண்டு மாதிரி ஆகிடணும். அது அந்த அகந்தேவர் கூட வந்துருது நல்லா இருக்கும் போது, எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குன்ற அட்ஜெக்டிவ் கொடுக்க கூடாது. இப்ப வந்து ஞான கிளாஸுக்கு லீவு அப்படின்லாம் நீங்க கொடுக்க கூடாது, நோ லீவ், புரியுதா? ஏன்னா பொய் உடம்பு, பொய் எண்ணங்கள், பொய் உணர்ச்சிகள், பொய் நான்பாவம், நனவு நிலையே பொய், அது கனவுக்கு ஈடா ஒழியணும். இதுதான் டார்கெட்டு வச்சு நீங்க பண்ணணுங்க. நீங்க லீவு போடுவீங்களா, ஓவர் டைம் பண்ணுங்க கொஞ்சம் போட்டு, சரியா?